கூகுள் பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டைட்டிலுக்கு கீழே மோர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு லிங்க் தருது பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு லிங்க் மேலே நீங்கள் க்ளிக் பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் வந்து நேராக கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடுவீங்க இதுலேருந்து ஏன் உங்களுக்கு போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முறை பேமெண்ட் பண்ணும்போது போனஸ் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதாவது கேஷ் பேக் கிடைக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு எதாவது கோடு கேட்டுச்சுனா இங்கே பார்த்தீங்களா கோடு இந்த கோடை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் இதையாக நீங்கள் சும்மா மிஸ் பண்ணும் அதனால தான் நான் இந்த இருந்து உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன் இதுமாதிரி நீங்கள் பிளே ஸ்டோருக்கு வந்துட்டதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இப்போ வந்து இந்த கூகுள் பேவை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நாலு விதமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல வந்து கூகுள் பே அக்கௌண்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவது அதுக்கப்புறம் அதில் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி வந்து ஆட் பண்ணுறது மூணாவது அதுக்கு யூபிஐ பின் வந்து எப்படி கொடுக்கறது நாலாவது அமௌண்ட்டை வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அஞ்சாவது வந்து மொபைலை வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் கரண்ட் பில் பே பண்ணுறது எப்படி அதுக்கப்புறம் பஸ் ட்ரெயின் டிக்கெட்லாம் எப்படி வந்து நம்ம புக் பண்ணிக்கிறது என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் வீடியோ கடைசியில் ஒரு அற்புதமான இது வரைக்கும் யாரும் யூடியூப்பில் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்முடைய வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் பட்டன் ஒன்று தெரியும் அந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணி லைக் போட்டுக்கணும் இங்கே சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி இந்த பெல் ஐக்கானுக்கு இது பார்த்தீங்களா அந்த பெல் ஐக்கான் வந்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இதனால நம்ம போடுற புது வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஃபுல் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பேவை பற்றி பார்த்து விடலாம் இப்போ நம்ம கூகுள் பே அக்கௌண்ட்டை வந்து இதுமாதிரி ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல ஃபோன் நம்பர் வந்து கேட்குது இந்த இடத்துல நம்ம பேங்க்கு கொடுத்துக்கிற அதே நம்பரை வந்து கொடுத்துக்கலாம் இது மாதிரி நம்பரை கொடுத்துட்டு இங்கே என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க இப்போ இங்க கண்டினியூன்னு கேட்கும் கண்டினியூ கொடுத்துருங்க இந்த இடத்துல இமெயில் ஐடி உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி வேணுமோ அந்த இமெயில் ஐடி வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்க போனுக்கு நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல சிம் இதில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடிபி வந்து எடுத்துக்கும் இப்போ நம்ம மொபைலில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா இருக்குதோ அது வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இப்போ நம்ம ஃபோன் நம்பர் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அட்டாச் ஆயிருக்குதோ அது வந்து இங்க வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும் இங்க நீங்க ஆக்டிவேட் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுக்கலாம் இல்லாட்டா வந்து நாட் நவுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறமா கூட நீங்க செலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நாட் நவுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போ இப்போ நார்மலாகவே வந்து ஒரு கூகுள் பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த இடத்துல ஒரு மார்க்ஸ் இருந்து பாருங்க இங்கே லோகோ மாதிரி இந்த லோகோ மாதிரி இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கவுண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு பாத்தீங்களா இது நீங்க கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது உங்க ஃபோன் நம்பரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுங்களா கண்டினியூ சொல்லிட்டு பலன் சொல்லிட்டு கேக்குது இது மாதிரி ஆக்டிவேஷன் பண்றதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பா இன்டர்நெட் அதுக்கப்புறம் மொபைல் சிம் வந்து ஆக்டிவேட் இருக்கணும் எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடும் இது மாதிரி வெரிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் செட் யூபிஐ நம்பர்னு சொல்லிட்டு கேக்குது பார்த்தீங்களா இது மேலே கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து யூபிஐக்கு கேக்குது நீங்கள் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்களா லிங்கிங் யூபிஐ நம்பர்னு சொல்லிட்டு வந்து இது வந்து லிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் யுவர் யூபிஐ நம்பர் இஸ் செட் ஆன் கூகுள் பேனு வந்துச்சு இப்போ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறோம் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு இனிமேல் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டிரான்சாக்ஷன் செய்து கொள்ள முடியும் இங்கே ஒரு விஷயம் காத்து இருந்து பார்த்தீங்களா இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்கேனர் இந்த ஸ்கேனர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு காசு அனுப்பணுன்னா இந்த ஸ்கேனர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு வேறு வந்துடும் உங்கள் பேங்க்குக்கு வந்துடும் இந்த ஸ்கேனரை காமிச்சு அவங்க உங்களுக்கு காசு அனுப்புனாங்கன்னா இப்போ நீங்கள் வேறு யாருக்காவது காசு அனுப்பணும் இல்லாட்டா மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் ரொம்ப சிம்பிள் மொபைல் ரீசார்ஜ் மேலே கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை கொடுங்க இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குன்னு வச்சிங்களா இதுமாதிரி கொடுத்துட்டு இங்கே கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுங்க கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே பார்த்திங்கனா இது வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு போகும் இங்கே வந்து நீங்கள் எந்த பிளானை வந்து செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிளானை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க இதுமாதிரி நான் ஒரு பிளானை செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணுறீங்கன்னா ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்துடும் அதுக்கப்புறம் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் செலெக்ட் பண்ணி காசு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வச்சுங்களா அது வந்து பே ஆகிட்டு உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ரீசார்ஜ் ஆகிடும் இதே மாதிரி தான் இன்னொரு இருக்குது என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காசு அனுப்பணும் இப்போ பே டூ காண்டாக்ட்ஸ்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ காண்டாக்ட்டில் இருக்கிறவங்களுக்கு காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா இதுமேலே கிளிக் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு இப்படி காமிக்கிறேன் இப்போ காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரே இல்லை எதுவுமே புது ஆளுக்கு நீங்கள் நம்பரை அனுப்ப போகிறீங்கன்னா இங்கே மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காசை வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஒரு ரூபாய் ரூபா கூட நீங்கள் அனுப்பி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில் பே பண்ணா இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்களா ஸ்க்ரோல் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரெட் பஸ் அதுக்கப்புறம் மேக் மை ட்ரெயின் சொல்லிட்டு இங்கே மேக் மை ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காமினு பார்த்தீங்களா இதில் எலக்ட்ரிசிட்டி பில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து இங்கேருந்தே பே பண்ணிக்க முடியும் அதுக்கு நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஏரியாவுடைய பேரை போட்டு இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் நீங்கள் ஒரு முறை சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸி தான் இப்போ பெஸ்காம்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வச்சுக்கலாம் பெஸ்காம் கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரு அதுக்கப்புறம் உங்கள் பேர் கொடுத்துட்டு இங்கே லிங்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் கடைசியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து அன்னோன் நம்பர்ஸ் வரும் அதை நீங்கள் ட்ரூ காலில் தே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது அந்த நேரத்தில் வந்து இங்கே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த நம்பருடைய பேர் அதுக்கப்புறம் இந்த இடத்துல காண்டாக்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்த காண்டாக்டுக்கு போய்ட்டு இங்கே ஒரு ஒரு புது நம்பரை கொடுத்து பாருங்களா கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுடைய நம்பர் வந்து கூகுள் பேல அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகிருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அவருடைய பேர் அவருடைய ஃபோட்டோ ரெண்டுமே வந்து தெரிய ஆரம்பித்து விடும் இந்த டிப்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணிங்க மீண்டும் அடுத்தவடையில் சந்திப்போம் தங்களின் பொன்ன நேரத்திற்கு நன்றி